Hi friends, welcome to our channel Biology Neat View. In this channel, we will see the 11th NCERT book in Digestive System. Digestive glands. Okay? First, we will see gland. Gland is a kind of organ. It is a type of organ. In the organ, it is produced. Maybe hormones, enzymes, even milk, salivary amylase, saliva. So, this is a gland. Okay? Gland. It is a kind of organ. It produces some substances. Okay, that's why we have to do now, we digestive system connected to three important glands. This first gland. That is the salivary gland. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் என்னன்னா லிவர், தேர்ட் ஒன் இஸ் பேங்க்ரியாஸ். இவங்க மூணு பேரும் டைஜஷன் கூட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்கணும்னா சலைவரி கிளாண்ட். ஓகேயா, சலைவரி கிளாண்ட் சொன்ன உடனே உங்களுக்கு யாரு ஞாபகம் வரும்னா சலைவா. ஓகேயா, இதுல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம் யாருன்னு பாத்தீங்கன்னா சலைவரி அமைலேஸ், ஏஎஸ்சி அப்படின்னு வரக்கூடியவங்க எல்லாருமே யாரு தான் என்சைம். ஓகேயா, இந்த சலைவரி அமைலேஸ் இவங்க யாருக்கு மேல ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல நம்மளுக்கு பாலிசாக்ரைட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாலிசாக்ரைட் மேக்ரோ மாலிகுல். இந்த மேக்ரோ மாலிகுலர் ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம மவுத்துல இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ். ஓகேயா, இந்த என்சைம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும்னா இதோட பிஹெச் எவ்வளவு? இது அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இதெல்லாம் 6.8. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, காலையில 6 மணில இருந்து 8 மணி வரை நம்ம வாய் என்ன பண்ணிட்டே இருக்கு, அரவை போட்டுட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பா கார்போஹைட்ரேட் உள்ள போகும்ல. So, salivary amylase பெஸ்டா ரியாக்ட் பண்றதுக்குள்ள பிஹெச் லெவல் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. That one is 6.8. Okay, yeah? Salivary amylase யாருக்கு மேல ரியாக்ட் பண்ணுவாங்க? கார்போஹைட்ரேட். தட் ஒன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு, ஓகே இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சலைவரி கிளாண்ட் எத்தனை பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேயா, இந்த 3 பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா பரோட்டிட். பரோட்டிட் எங்க இருக்கோம்னா நம்ம சீக் ரீஜியன்ல இருப்பாங்க. சோ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. பரோட்டா. ஓகேயா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு டிஷ். ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம சீக்ஸ்ல வச்சு நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பரோட்டிட் கிளாண்ட்னா பரோட்டா. இது எங்க இருக்காங்க? சீக்ஸ்ல இருக்காங்க. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது யாருன்னா சப் மேக்சிலரி கிளாண்ட் ஆர் சப் மேண்டிபுலர் கிளாண்ட். இவங்க எங்க இருக்காங்கன்னா நம்மளோட லோயர் ஜால இருக்கிறவங்க தான் சப் மேக்சிலரி ஆர் சப் மேண்டிபுலர். இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப் லிங்குவல். ஏதோ ஒரு இடத்துல ஜாயிண்ட் உள்ள இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அந்த யாருன்னா பிலோ தி டங். இப்ப யாராவது ஒரு ஊர்கா பாட்டில் ஊர்கா கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சலைவா செக்ரேட் ஆயிரும். ஸோ எது வழியா இந்த டங் வழியா இந்த எச்சி ஊருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா சப்லிங்குவல் பிளான். ஓகேயா, ஸோ டோட்டலா நீங்க சலைவரி அம்பிலேஸ் எடுத்தீங்கன்னா 3 பர்ஸ் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் உள்ளது யாரு? பரோட்டிட். பரோட்டின்னா பரோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சப் மேக்சிலரி ஆர் சப் மேண்டிபுலர். இவங்க எங்க இருப்பாங்கன்னா லோயர் ஜால இருப்பாங்க. தேர்ட் ஒன் யாருன்னா சப்லிங்குவல். சப்லிங்குவல்னா பிலோ தி டங்ல இருப்பாங்க. ஓகே, இது நம்ம சலைவரி கிளாண்ட் பத்தி காமனா தெரிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம யார், ஓகே இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இதோட லொகேஷன். இது வந்து நீட்ல எப்படினா இட் இஸ் பிரசன்ட் இன் த பக்கல் காவிட்டி ஆர் இன்சைட் த பக்கல் காவிட்டி. ஸோ அப்படி கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்னன்னா இட் இஸ் லொகேட்டட் அவுட் சைட் த பக்கல் காவிட்டி. பக்கல் காவிட்டிக்கு அவுட்டர்ல இருந்து பக்கல் காவிட்டிக்கு உள்ள இதோட அந்த சப்ஸ்டன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேயா, ஸோ லொகேஷன் ஆஃப் சலைவரி கிளாண்ட் இஸ் இன் த அவுட் சைட் தி பக்கல் காவிட்டி. இப்போ அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர். ஓகே, இதுல நம்மள டைவர்ட் பண்ணக்கூடிய நீட் க்வெஸ்சன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிவர் தான் என்னது லார்ஜஸ்ட் என்னது கிளாண்ட். ஓகேயா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிளாண்ட். இப்போ இது எப்படி கேட்டா லிவர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆர்கன் இன்டிமேட் பண்ணா தட் இஸ் ராங். இவங்க யாரு? லார்ஜஸ்ட் கிளாண்ட். இதோட வெயிட்டை பாத்தீங்கன்னா நியர்லி 1.22 எத்தனை 1.5 kg வெயிட் இருக்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது நார்மலா நம்ம பார்த்தோம்னா லிவர் வந்து எதுவா டிவைட் ஆயிருக்கு, இதோட வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 2 லோபிள்ஸ். ஓகேயா, 2 லோபிள்ஸ்.
இது நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா இதை நம்ம வந்து அனாட்டமிக்கலா எடுத்தோம்னா இது தட் ஒன் இஸ் டிவைடட் இன் டு ஃபோர் லோபல்ஸ். அதுனா ரைட் லோ, லெஃப்ட் லோ, ஒன்னு கார்டேட் லோ, இன்னொன்னு என்னன்னா குவாட்ரேட் லோ. ஓகே, இப்படி நாலு லோப்ஸ் டிவைட் ஆயிருக்கு. இந்த லோப்ஸுக்குள்ளேயே நம்பர் ஆஃப் லோபல்ஸ் இருக்கும். ஓகே, குட்டி குட்டி லோபல்ஸா இருக்காங்க. இந்த லோபல்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு லோபல்ஸும் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. ஓகேயா, அப்ப லோப்ஸா டூ லோ ஃபோர் லோப்ஸா இருக்குது. இந்த லோப்ஸுக்குள்ள நம்பர் ஆஃப் என்னது லோபல்ஸ் இருக்காங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதோட லொகேஷன் எங்க இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்டோமினல் கேவிட்டில, கேவிட்டில ஜஸ்ட் பிலோ தி டயஃப்ரம். டயஃப்ரத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் யாரு, நம்மளோட லிவர். ஓகேயா, லார்ஜஸ்ட் கிளாண்ட் நாட் அண்ட் ஆர்கன். ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த லிவரோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்னன்னா ஹெப்பாட்டிக் லோபல்ஸ். இதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி லோபல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவர். ஓகேயா, இப்ப பாத்தீங்க இது ரைட் லோபா டிவைட் ஆயிருக்கு, இன்னொன்னு லெஃப்ட் லோபா டிவைட் ஆயிருக்கு. ஓகேயா, அப்ப இதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு என்னது மசல் இருக்குது பாருங்க. ஈச் லோபல் இஸ் கவர்ட் பை அ தின் கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் ஷீட்ல என்ன பண்ணிருக்காங்க அட்டாச் ஆயிருக்காங்க, அதுதான் யாருன்னா கிளிசன்ஸ் கேப்சூல். இது நீட் க்வெஸ்சன், மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப கிளிசன்ஸ் கேப்சூல் எந்த கிளாண்ட்ல இருப்பாங்க, அது வேற யாருமே இல்ல லார்ஜஸ்ட் கிளாண்ட், லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஜி, லிவர்ல ஜி வருதா, லார்ஜஸ்ட் கிளாண்ட்ல உள்ள ஜீ வருதா. ஸோ இதில் இந்த கவர் பண்ணி இருக்கக்கூடிய கனெக்டிவ் ஷீட்டோட நேமும் யார் தான், கிளிசன்ஸ் கேப்சூல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதுக்கு லிவர்னு சொன்னாலே இதுக்கு என்னன்னா ஹெப்பாட்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப பாருங்க ஹெப்பாட்டிக் பேங்க்ரியாட்டிக். ஓகே, இது நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்னன்னா ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட். இங்க பார்க்கும்போது இது ஸ்பிங்சர் ஆஃப் ஓடியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு லிவர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பாருங்க இதுல இந்த இந்த பார்ட் யாருன்னா டியோடினம். ஓகேயா, சுமால் இன்டெஸ்டைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது டியோடினம். உங்களுக்கு தெரியும் சுமால் இன்டெஸ்டைன்ல உள்ள மூணு பார்ட் என்னது, டியோடினம், ஜிஜினம், இலியம், டிஜேஐ. இது எப்படி நீங்க ஞாபகம்னா டிஜே பார்ட்டி கனெக்டட் பை இளையராஜா. ஓகேயா, டி ஃபார் டியோடினம், ஜே ஃபார் ஜிஜினம், ஐ ஃபார் இளையராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது இலியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் என்னன்னா நம்மளோட என்னது இந்த டியோடினம். இந்த டியோடினத்துல யாரெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லிவர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. லிவரோட கூட அடிஷ்னலா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா கால் பிளாடர். ஓகேயா, ஏன்னா லிவர்ல உள்ள செக்ரீஷனை கண்டினியூஸா லிவர் செக்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இத வந்து இத ஸ்டோர் பண்றதுக்கு நீ ஒரு ஆர்கன் வேணும். சோ அவங்க தான் யாருன்னா கால் பிளாடர். கால் பிளாடர்ல ஸ்டோர் பண்ணது லாஸ்ட்ல எங்க போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக், காமன் பேங்க்ரியாட்டிக் டக்ட் வழியா வந்து எதுல ஜாயின் பண்ணுவாங்க, டியோடினத்துல ஜாயின் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் நம்மளுக்கு நீட் க்வெஸ்சன். ஓகேயா, இதுல எப்படிப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் பாருங்க லிவர்ல உங்களுக்கு ரைட் லோப் இருக்கும், லெஃப்ட் லோப் இருக்கும், அது நல்லா இருக்கும். இப்ப லிவர்னு சொன்ன உடனே உங்களுக்கு லைட் பைட் இப்படின்னு ஒரு நேம் வந்து ஞாபகம் பண்ணும். ஓகேயா, இது லைட் ஃபார் லிவர், பைட் ஃபார் பைல் ஜூஸ். ஓகே, அப்ப இதுல இருக்கக்கூடிய செக்ரீஷன், லிவர்ல உள்ள செக்ரீஷன் லிப்பேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க நீட்ல, பட் அதட் இஸ் ராங். லிவர்ல இருக்கக்கூடிய செக்ரீஷன் யாரு, பை.